கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம்சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. ஆசிரிதர்களுக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமியினுடைய அழகான குணங்களை அவளுடைய திருநாமங்கள் மூலம் அனுபவிச்சின்றிருக்கோம் வாரந்தோறும். அந்த வரிசையில ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினுடைய 25வது திருநாமத்தை இந்த வாரம் அனுபவிப்போம். வசுதாரிணி அப்படிங்கிற திருநாமம் இது. அன்னை மகாலட்சுமி நம் போன்ற ஆத்மாக்களுக்கு, ஜீவாத்மாக்களுக்கு பலவித உபகாரங்கள் பண்றான்னு பார்த்துட்டுருக்கோம். அவள் அதிதியா இருக்கிறதுனால எல்லையற்ற அதிகாரம் உடையவளா இருக்கா. அதனால நம் பாபங்களெல்லாம் மன்னிச்சு நம்மளை ஏத்துக்க கூடியவளா இருக்கா. திதின்னு பெயர் பெறுகிறாள். அந்த திதியா இருக்கக்கூடிய மகாலட்சுமி நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய அஜானத்தெல்லாம் போக்கக்கூடிய தீப்தாவாவும் இருக்கான்னு பார்த்தோம். அப்பேற்பட்டவள் நம்மளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறாள். இந்த ஆத்மாவுக்கு என்னென்ன குணங்கள் உண்டு அப்படின்னு வசுதாவா இருந்து காண்பிச்சு கொடுத்தா அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். இப்பேற்பட்ட இந்த அன்னை இந்த லோகத்துல, இகலோகத்துல இந்த ஆத்மாவானது எப்படியெல்லாம் இருந்தா நல்ல வழிய அடைய முடியுமோ அதை அடையறத்துக்கு உபகாரங்களும் பண்றா அப்படிங்கறத இந்த வாரத்து திருநாமத்துல பார்க்கலாம். இந்த காலத்துல எப்படி வரதட்சிணை அப்படிங்கறது கொடுக்க வேண்டி இருக்கோ சில இடங்கள்ல, சில பேர் கொடுக்கறா டௌரின்லாம் சொல்றா. இப்ப அதுவும் சட்டம் தடுக்கிறது. இருந்தாலும் ஒரு பழக்கமாக சில இடங்கள்ல இருந்துருக்கு. அது இந்த காலம். முன்ன இருக்கக்கூடிய காலத்துல இதுக்கு எதிர்மாறா கன்யா சுல்கம்னு கொடுத்துருந்தா. அதாவது ஒரு கன்னிகையை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவளுடைய அப்பாவுக்கு பணம் கொடுத்து இந்த வரன் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரணும். அப்படி ஒரு காலம் இருந்தது வரதட்சிணைக்கு எதிர்மாறா. இப்போ வரனுக்கு பணம் கொடுத்து வரனை கேக்கறா பெண்ணுடைய அப்பா. ஆனா அந்த காலத்துல பெண்ணுடைய அப்பா கிட்டக போய் இந்த கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளை ஏதாவது கொடுத்து சுல்கமா கொடுத்து அந்த கன்னிகையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கணும். அந்த மாதிரி ஒரு காலத்துல ஒரு பிராமண பையன் காஞ்சிபுரத்துல வேதாத்தியனம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏத்த பிரம்மச்சாரியா இருந்துருக்கான். நல்லா படிச்சிருக்கான், வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணிருக்கான். ஆனா அவங்க கிட்டக்க தனம் இல்ல, அதனால அவனுக்கு யாரும் பெண் கொடுக்க மாட்டேன்னுட்டான். இந்த பிள்ளை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான் அப்படிங்கறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். பல யாகங்களெல்லாம் பண்ணணும்னா, வேதத்துல சொல்லியிருக்கிற பல காரியங்களை பண்ணணும்னா அதுக்கு தர்ம பத்னி அவசியம் தேவை. இந்த மாதிரி வேதத்துல குறிப்பிட்ட காரியங்களை பண்றதுக்கு ஒரு துணை வேணும், அதனால கல்யாணம் பண்ணிக்கணும்னு உயர்ந்த எண்ணம் இந்த பையனுக்கு. இந்த எண்ணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால உதவி பண்ணுங்கோ அப்படின்னு இந்த பையன் அந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஸ்ரீமான்கள் எல்லாம் போய் கேட்டானா. அவர்களெல்லாம் சிரிச்சார்கள். கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கணும்? இந்த இகலோகத்துல சௌக்கியமா இருக்கணும், நன்னா வாழணும், குழந்தை குட்டியோட இருக்கணும் அப்படின்லாம் நினைச்சிட்டு கேட்டா பரவாயில்ல. நீ என்னமோ யாகம் பண்ணணும், யஜ்யம் பண்ணணும், வேதத்துல சொன்னதெல்லாம் செய்யணும், அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னா சொல்றியே, இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சிரிச்சுண்டே அவள்லாம் ரொம்ப ஹேளனம் பண்ணிட்டா. இவனை யாரும் உதவி பண்ணலையா, பண்ணாதத்தோட இல்ல, இவாள்லாம் ரொம்ப கிண்டலா ஒரு விஷயத்த சொன்னா அவங்க கிட்ட. ஒன்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கார் இந்த ஊர்ல. அவருக்கு வெங்கடநாதன்னு பேரு, சுவாமி தேசிகன்னு பிரசித்தமா சொல்றா. அவரும் இப்படிதான், இந்த ஊர் ராஜா ராஜ புரோஹிதரா இருக்கணும்னு அவரை கூப்பிட்டா. ஆனா அவர் போகல, அதுக்கு பதிலா வீடு வீடா போய் உஞ்சவிருத்தி எடுத்துட்டு இருக்கார். ஏன்னு கேட்டா சாஸ்திரம் அப்படிதான் விதிச்சிருக்கு பிராமணனுக்கு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கார்.
இப்படி சாஸ்திரத்தையே நம்பக்கூடிய ஒருவர் தான் நீ சாஸ்திரப்படி செயல்படணும் அப்படிங்கறத புரிஞ்சிப்பார். அதனால உனக்கு உதவி பண்றதுக்கு அவர் தான் லாயக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைய அவர்கிட்ட அனுப்பிச்சு விட்டுட்டான். இந்த பையனும் இவா சொல்றத நம்பிண்டு சரி அவர் தான் நம்மளுக்கு உதவி பண்ணுவாரோ என்னமோ அப்படின்னு நினைச்சுண்டு அவர்கிட்ட போய் விஷயத்த சொன்னான். சுவாமி தேசிகன் கிட்டக்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும், கன்யா சுல்கம் கொடுக்கணும், அதுக்கு தேவரீர் தான் உதவி பண்ணணும், சாஸ்திரப்படி வேதங்கள் விதிச்ச யாகங்களை பண்றதுக்கு எனக்கு துணையா தர்ம பத்னி வேணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு உதவி செய்ங்கோ அப்படின்னு போய் கேட்டானாம். சுவாமி தேசிகன் சிரிச்சார். எல்லாரையும் விட்டுட்டு அடியேன வந்து தனத்தை கேட்கறியே இந்த ஊர்ல, நானே உஞ்சவிருத்தி எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னாராம். அதுக்கு இந்த பையன் நடந்த விஷயத்த சொன்னான். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஸ்ரீமான்களும் இதே விஷயத்த தான் சொன்னான். உம்ம கிட்டக்க போய் கேட்டாதான் நீர் புரிஞ்சிப்பீர் என்னுடைய நிலைமை, நீர் ஒத்தர் தான் புரிஞ்சிப்பீரா, ஏன்னா நீர் தான் அடியேன மாதிரியே இருக்கீரா அப்படின்னு சொன்னா இந்த பையன். சுவாமி தேசிகனுக்கு விஷயம் புரிஞ்சுடுத்து. ரொம்ப நல்லது, இந்த பையனுடைய ஒரு ஸ்ரத்தைய பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அது மட்டும் இல்ல, மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தை உலகத்துக்கு காட்டக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுது. சரிப்பா வா என்னோட அப்படின்னு நேர வரதராஜன் சந்நிதிக்கு அவன் அழிச்சின் போனார். அங்க போய் அங்க இருக்கக்கூடிய மகாதேவின்னு வேதங்கள்லாம் கொண்டாடக்கூடிய பெருந்தேவி தாயாருடைய சந்நிதி முன்னாடி போய் இந்த பையனை நிறுத்தி தாயார ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷப் பீடீம் மது விஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்த்யா பிரத்யக்ஷானுஸ்ரவிக மஹிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயம சரணஹா துவாம் சரண்யாம் பிரபத்யே அப்படின்னு ஆரம்பிச்சு தாயார சரணாகதி பண்ணி ஸ்ரீஸ்துதியை அனுகிரகம் பண்ணினார் சுவாமி தேசிகன். அந்த இடத்துல அற்புதமா பாடிருக்கார். 15 ஸ்லோகம் பாடிட்டார். 16வது ஸ்லோகத்துல அற்புதமான ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். யோகாரம்ப த்வரித மனசோ யுஷ்மதைகாந்திய யுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதமமிஹயே தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமே தனபதி கிரஹாதம்பராதம்புதேர்வா தாரா நிர்யாந்தியதிகமதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம். அற்புதமா சொல்றார். தர்மம் பிராப்தும் பிரதமம் தனாயாம், யாகம் முதலிய தர்மங்களை செய்வதற்காக முதல்ல செல்வத்துல ஆசை வைக்கக்கூடியவர்களுக்கு தனமானது அப்படியே கொட்டுமா, எப்படி கொட்டும், தாரயந்தே அப்படியே வரிசை மாதிரி பொழியுமா, எங்கேந்து பொழியும்னு பார்த்தா பூமேகே பூமியிலேந்து பொழியுமாம், தனபதி கிரகே குபேரனுடைய வீட்டிலேந்து பொழியுமாம், அம்பராத் ஆகாசத்திலிருந்து பொழியுமாம், அம்புதேர்வா கடல்லேருந்து பொழியுமாம், எங்கெல்லாம் தனம் இருக்கும்னு ஒரு வாய்ப்பிருக்கோ அந்த இடங்கள் எல்லாத்திலிருந்தும் தனமானது வருஷையா பொழியும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்ன உடனே ஆகாசத்திலிருந்து பொற்காசுகளா கொட்டித்தான். அந்த பொற்காசுகளை அள்ளறதுக்கு ஒரு துணி வச்சிருந்தார் அந்த பிராமண பையன். பிரம்மச்சாரி பையன் இடுப்புல வேஷ்டி கட்டுறது இல்லையா, அதனால கையில வச்சிருந்தாராம். அழகா சொல்றார் இந்த இடத்துல சுவாமி, அந்த வஸ்திரத்துல அந்த தனத்தை அந்த பொற்காசுகளை எடுத்து அள்ளிண்டார். இவருக்கு வேண்டியத அள்ளி அந்த வஸ்திரத்தை மூட்டை கட்டிவிட்டார். இன்னும் பொழிஞ்சுண்டே இருக்கு. சுவாமி தேவரீருடைய கிரகத்துக்கு எடுத்துன்னு போறதுக்கு அடியேன் உதவி பண்ணட்டுமான்னு இந்த பையன் கேக்குறான். சுவாமி தேசிகன் சிரிச்சுண்டே, இதுல எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம், உனக்கு கிடைச்சிடுத்தோ இல்லையோ உன்னுடைய தர்ம காரியத்துக்கு இது உபயோகப்படட்டும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவனை அனுப்பிச்சுட்டார். இவன் அனுப்பிச்ச உடனே அந்த வருஷையானது நின்னு போச்சான். இப்படி வசூன தனம்னு அர்த்தம், தாரிணினா தனத்தை உடையவள், இந்த தனத்தை உடைய வசுதாரிணியானவள் தாரையா வருஷையா பொழிவாள், யாருக்காக, தர்மத்துல சாஸ்திரத்துல ஆசை வைத்துக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு அப்படிங்கறது இந்த திருநாமமானது நம்மளுக்கு காண்பிச்சு கொடுக்கிறது. அதனால தாயார் நம்மளுக்கு சொல்லித்தரது என்ன,
சாஸ்திரம் என்ன விதிச்சிருக்கோ அதன்படி நடந்தா அவள் திருவுள்ளம் உகந்து நம்மளுக்கு இந்த இகலோகத்துல வேண்டிய எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பாள் அப்படிங்கறத காண்பிச்சு கொடுக்கறா. இது அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் ஒரு நிருக்தி ஸ்லோகத்துல அமைச்சிருக்கார். வஸ்விதி சம்பத் புரோக்தா தாரிண்யஸ்ய து நதாய தாதும்யா சா வசுதாரிண்யுக்தா வசுதேவ வதூ ஸ்னுஷாண்பிதேயேன. அற்புதமா வசுதாரிணி அப்படிங்கிற திருநாமத்தை சொன்னா என்னென்ன பலன்லாம் கிடைக்கும்னு அடியனுடைய ஆச்சாரியன் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். ஸ்ரீ சூக்தம் சொன்னா ஒரு பலன் சொல்லியிருக்கு. இந்திரன் சொன்ன ஸ்ரீஸ்துதி விஷ்ணு புராண அந்தர்கதா ஸ்ரீஸ்துதின்னு சொல்லுவா அதுக்கு, அத சொன்னா ஒரு பலன் கிடைக்கும். கனகதாரா ஸ்தோத்திரம் சொன்னா ஒரு பலன் கிடைக்கும். ஆளவந்தாருடைய சதுஸ்லோகி சொன்னா ஒரு பலன் கிடைக்கும். சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீஸ்துதி சொன்னா ஒரு பலன் கிடைக்கும். இந்த எல்லா பலன்களும் இந்த ஒரு திருநாமம் வசுதாரிணி அப்படின்னு சொன்னாலே கிடைச்சிடுமாம். ஏன்னா இந்த அர்த்தங்கள் எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி வச்சுருக்கு இந்த திருநாமமானது. அதனால ஸ்ரத்தையுடன் ஜபிப்போம் வாங்கள். வசுதாரிண்யை நமஹா.